அவன் என்னடா சொன்னா? பேசறதானடா கூப்டா? இல்லையா? எப்பா நல்லவேளை உன்னை பத்தி இப்பதான் தெரிஞ்சது. என்னதான் பசங்க எத்த சுத்தனாலும் முத்தத்துக்காக இறங்கி வந்து கெஞ்சிற அழகு இருக்கு பாத்தியா, அது ஈஸியா கிடைக்காது. இருங்க வரட்டும் கேப்போம், குதிக்காதீங்க அப்படியே. என்னோட சம்சாரம் அழகான மின்சாரம், அப்பாமா விளையாத விளையாதி பாப்போமா சொல்லும் இச்சலும் இச்சலும் புகழ் நில்லுப்பா. என்ன மம்மி? எங்கப்பா தம்பி போற? புது கெட்ட பழக்கம் போகும்போது எங்க போறேன்? அது ஒண்ணும் இல்லடா, நீ ஏதோ பொண்ணு கூட ஆட்டோல கட்டி புடிச்சிட்டு போனியாமே, உங்க அப்பா தான் பாத்துட்டு சொன்னாரு. யார் அந்த பொண்ணு சொல்லு தங்கம்? டேய் முழிக்காதடா, நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். இன்னைக்கு நீ உன் அம்மா கிட்ட காலி. நீ செல்லம் தங்கம் கொஞ்சம் அந்த கேம்ப்ல அவன் நூறு போய் யோசிப்பா. சண்டை போட்டதை தப்பா கட்டி பிடிச்சிட்டேன்னு போட்டு கொடுத்துட்டு பீதி பாரு டாடி. டேய் திரும்பி என்ன சொல்லணும்னு யோசிக்காத, உங்க அம்மா இன்னைக்கு தான் உன்னை கரெக்டா லாக் பண்ணிருக்கா. மா ரோட்ல போறவன் ஏதாவது சந்தேகமா பேசியிருந்தா கூட எனக்கு பெருசா வலிச்சிருக்காதுமா, ஆனா என் குடும்பமே என்னை சந்தேகன்ற கடல்ல தள்ளுறப்பதான் எனக்கு அப்படியே வலிக்குதுமா. தங்கம் அந்த பொண்ணை பத்தி சொல்லடி, மழுப்பாத. அவர்தான் என்னை சந்தேகப்படுறாருன்னா நீயும் அம்மா ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு நேரம் இல்ல, இப்போதான் லைட் புரியுது. காலையில பிரபு என்கிட்ட வண்டி வேணும்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருந்தான், அதனால அவன்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நான் ஆபீஸ் காட்டோல போயிருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வைப்பீங்கன்னு எதிர்பார்க்கலமா. ஏய் சாரிடா, உங்க அப்பா சொன்னாரேன்னு தான் லைட்டா. இந்த கேள்வி நீயா என்கிட்ட கேட்டிருந்தா கூட எனக்கு பெருசா வலிச்சிருக்காது. போயும் போய் இவர் சொன்னதை வச்சு என் மேல சந்தேகப்பட்டலமா, அதத்தாமா என்னால ஏத்துக்க முடியல. பரவாயில்லமா, தவறுட்டு சாமா. ஏய் சாரிடா, புகழ் புகழ் சா. அடேங்கப்பா, உங்களாலதான் எல்லாம் புள்ள சாப்பிடாம கூட போறான். ஆள பாரு. ஏய் அவ வெளியில நல்லா சாப்பிட்டு வந்திருப்பாண்டி, எப்பவும் போல எனக்கு சாப்பாடுதான். வா. அதுதான்
பெர்ஃபெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துமா. ஏய் அங்க உட்கார்ல வா. அதெல்லாம் இங்கயா. சரி வா. உனக்கு ஓகே வாங்க. வா. உனக்கு ஓகே நான் எனக்கு ஓகே தான். நமக்கு இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு. நான் ஆபீஸ் போறோம். சரியா? ஏய் என்ன சாப்பிறதுக்கு டைம் வச்சு தான் சாப்பிடுறீங்க? சம்பாரிக்கிறதே சாப்பிடுறதுக்கு. எனக்குலாம் சமயம் பசிக்குது வேற. நல்லா டைஜஸ்ட் ஆற வரைக்கும் சாப்பிடணும். அதெல்லாம் கரெக்ட் தான். இப்படி நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம்னா காசு வேணும்ல. நீ பாப்ப. ஏய் சாரிடா, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இப்பயே இவ்வளவு கஷ்டப்படுறியே, இன்னும் நம்ம கல்யாண செலவுக்குலாம் எவ்வளவு கஷ்டப்பட போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சோகமா இருக்கு. அப்படியா? சொல்லுடா, என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போனோம்ல, அது வீட்ல பாத்துட்டு நீ செம்மையா லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்புறம் ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா உங்க வீட்டுல வந்து நேரத்துக்கு நான் காஃபி சாப்பிட்டு இருந்திருப்பேன். வீட்டுல சொல்லிருப்பேன், இருந்தாலும் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டு சொல்லான்தான். என்னடா இது, உளர்ல இல்ல? நான் தான் வந்துட்டு கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல. அப்புறம் வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் இதெல்லாம் இது வேண்டாம். நல்ல நெய் தோசை முருவலை, அதோட ஒரு உளுந்த வடை, இதை மட்டும் எடுத்துருங்க போதும். உனக்கு எப்பற பத்தி சரியா தெரியல, அவன் சும்மா இருப்பான். கல்யாண பச்சை எடுத்தா போதும், வெள்ளை வேட்டி கழுத்துல துண்ட போட்டு வேலையே இல்லாத உனக்கு வெட்டிங் எதற்கு அப்படின்னு பட்டிமான இருப்பான். நீ அவன் பேச்சுக்கிற மனசு மாதிரி இருப்ப. பேசாம நீ ஒரு ஐடியா பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட. எப்படி? டேய் என்னடா, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 month கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி? கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இப்ப வீட்டுல சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்போம். சரி ஓகே, நீ எதுக்காக லவ் மேரேஜ் பண்ணணும் நினைச்ச சொல்லு. என்னடி டெய்லி காலையில பார்க்க போற மூஞ்சி, தெரியாம யார் கண்ணிலையும் படாம ஒரு அழகான பைக் ரைடு, அதெல்லாம் தாண்டி ஒரு காஃபி, அதுக்கு நம்ம போற எஃபோர்ட் இருக்கு பாத்தியா, அதுல இருக்க த்ரில், அது அது மேட்டர். இதெல்லாம் நம்ம வீட்ல சொல்லி வரதுல கிடைக்குமா த்ரில்? ஆமா, நான் தான் வேலைக்கு கூப்பிட்டு போலன்னு சொல்றேன். அடப்போடி நீ வேற. நானும் ட்ரை பண்ணிதான் இருக்கேன், அது கிடைக்கல, நான் என்ன பண்றது? ஓன்ட்ட கூட ரிசீவ் பண்ணிச்சேன், நீயாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. எது நீ அனுப்பிச்சதுக்கு பேர் ரெசியூமா? அதுல உன் பேர உங்க அப்பா பேர் தவிர உருப்படியா வேற ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் கூட மறைச்சிருமண்டா, அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற இடத்துல அந்தாட்சரி டான்சிங்னு போட்டிருந்த பாத்தியா? அதுக்குதான் ரெசியூம் ரெடி பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டேன். வந்தியா நீ? நீ அதுக்கா கூப்பிட்ட? அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி திருட்டுத்தனமா மீட் பண்ணி கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல நிறைய பேசி பழகி இதுக்கெல்லாம் கோவப்படுவோம், இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்கும்ல. பேசிதான் மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தானா? அது சரி, 1 வருஷம் பேசி பழகிறதெல்லாம் ஓகே. இந்த 1 வருஷத்துல உனக்கு என்ன பிடிக்காம போச்சுன்னா கழட்டி விட்டுருவியா? கழட்டி விடணும்னு நினைச்சனா ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ணிருக்க மாட்டேன், இங்க எப்படி உட்கார்ந்துருக்க மாட்டேன். அப்ப சொன்னாதான் இப்பவும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கல்ல. சரி, நான் ஆர்டர் பண்ணுன்னா சாப்பிட்றேன். எனக்கு அது வேண்டாம். வேணாமா? ஷோரா? ஷோர். ஏன், என்ன பசிக்கல எனக்கு, நீ சாப்பிடு. சரி, நா
அதுவா? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இப்படி அடிக்கடிக்கு மீட் பண்றது மட்டும் கீர்த்திக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சது நான் சமைய மாட்டிக்குவேன். யா அப்படி என்ன பண்ணுவாவ? அப்படி என்ன பண்ணிடுவா? ஏதாச்சும் குட்டையை குழப்புவாடா? உங்க வீட்ல அது நல்லா இருக்குமா? ஃபுல்லா சாப்பிட்டுருவியா? இல்ல, பக்கத்து டேபிள்ல இருந்து புடிங்கி வச்சிருக்கேன், சாப்பிட மாட்டேன். ஏன்டி ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்றேன் தானே, யார் கேட்க போறா? இதான் நல்லா சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். நம்மளன்னா நீ அர்ச்சனா கிட்டே கேளு. அர்ச்சனா திங்க் ஆஃப் த டெவில். அங்கே பார், வேற ஓப்பன் பண்ண முடியல. ஹாய் அர்ச்சனா. என்னாச்சு? ஏய், என்னடி எதுவும் பேசாம அப்படியே நிக்கிற? ஆமா, அது என்னடி சொன்ன? சரி விட்ரி. விட்ரியா? என்னவோ பக்கம் பக்கமா கிளாஸ் எடுத்தேடி. இப்ப மேடம் என்ன கிளாஸ் எடுக்க போறீங்க? இப்படி ஃப்ரெண்டுக்கு தெரியாம லவ் பண்றதுனா? ஏய், என்னடி நீ இப்படி பேசுற? உன்னை விட்ட வேற யாரடி எனக்கு இருக்கா? ஐய, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்கன்னு தெரியுதா மேடம்? ஐயோ, நானே உங்ககிட்ட சொல்லாம தாண்டி இருந்தேன். எதை? உன் கல்யாணத்தையா? என்னடி, சரி சாரிடி. பத்தல, 1000 டைம் சாரி. போதுமா? உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன். ஐயோ, யாரும் பாக்கல. நீ இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் எனக்கு தெரியும். சரி, எப்படி இருந்து போயிட்டு இருக்கு? எப்படி பிடிச்சிங்க மேடம்? அது ஒரு 2 மந்த்ஸா. நான் போகும்போதே பேரலாக போயிருக்கீங்க. அது எப்படி ஒரு அறிகுறி இல்லாமல் பண்ண? அது வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். எப்படி பிடிச்ச? புகழ் சொன்ன அந்த ராங் நம்பர் வேற யாரும் இல்லை, சார் தான். ஓ அப்படி. நீங்கள் தான் நார்மலாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களே, நிறைய டெஸ்ட் வைப்பீங்களே வச்சிங்களா? ஏய், அதெல்லாம் இல்லைடி. ஓஹோ, அதெல்லாம் மற்றவங்க அளவுக்கு தானே. வெரி குட் ரீ. ஏய் லூசு, அதெல்லாம் தேவைப்படலன்னு சொல்ல வந்தடி. அன்னைக்கு புகழ் வந்து பேஸ்ட் போனதுக்கப்புறம் அந்த நம்பர் நான் டெக்ஸ்ட் பண்ணேன், இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் அப்புறம் டெக்ஸ்ட் எதுவுமே வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அர்ச்சனா. யார் நீங்க? நான் தாங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் கூட பண்ணனே. புரியலங்க, என்ன டெக்ஸ்ட்? அந்த செருப்பிஞ்சிரும்னு சொன்னீங்க, நான் கூட அந்த அலோ சாரிங்க, அது வேணும்னால இந்த ஆபீஸ் தான் ஒர்க் பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எறும்புக்கு தெரியாதாங்க தீனி எங்கே இருக்குன்னு. கண்டுபிடிச்சிட்டாலோ? சரி சொல்லு என்ன. அப்பாடா, எப்படி ஆரம்பிக்கிறது? இப்போ நீ சொல்கிறியா இல்லை அப்படியே போட்ட? ஏங்க சொல்கிறேன், 26 வயசு பையனுக்கு திடீர்னு ஒரு கால் வருது, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து. அதான் டக்குனு இங்கேருந்து யோசிக்காமல் கூட மெசேஜ் அனுப்பிட்டேன். நான் எதுவும் தப்பாவோ அசிங்கமோ எதுவும் பண்ணலையே. உங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும், அது உங்களை எவ்வளோ பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருந்தா ஆயிருக்கும். அதனால தான் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் அவளை நல்லவெல்லாம் இல்லை, ஆனால் அவ்வளோ கேவலமானவன்னு சொல்ல மாட்டேன். அதான் நேரில் பார்த்து சாரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். மறுபடியும் சாரி. நீங்கள் வேலையை பாருங்கள்.
பை. குட்டிங்களா? அங்கிருந்து வந்து டயலாக்லாம் பேசி சாரி சொல்லிட்டா அதை நாங்கள் நம்பணும். நீங்கள் நம்பணும்னா நான் சொல்லலை, நேரில் பார்த்து சாரி சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். பாய், உங்கள் வேலையை பாருங்கள். பத்தாது. பத்தாதா? எனக்கு தோணும் போதெல்லாம் சாரி கேட்க சொல்வேன், கேட்கணும். ஓ, இப்போ போகிறேன், மறுபடியும் சாரி கேட்க சொல்வேன், அப்போ சொல்லணும். புரிஞ்சுதா? ஆ, ஏங்க ஆஃபீஸ் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குங்க, ஏதாச்சும் ஒரு காமன் ஸ்பேஸ் சொல்லுங்கள், அங்கே வந்து சொல்கிறேன். உன்னை யார் ஆஃபீஸ் வர சொன்னா? சரி, நம்பர் அன்லாக் பண்ணுங்க, நான் மெசேஜ் கூட அனுப்புறேன். அடிக்கடி சாரி சொன்னதுனால இப்ப இங்க வந்து நிக்குதா? அப்படிலாம் இல்லடி, சாரி சொல்றதுக்கும் ஒரு விதம் இருக்குல்ல. ஓ, அப்படி? ஏண்டா அப்படி என்னதானே பேசுவாளுங்க? ஒருவேளை உன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உன் இடத்துல வேற யாரையோ செட் பண்ண ட்ரை பண்றாளோன்னு. செய்யக்கூடிய ஆளுங்க தான் மச்சான், உனக்கு ஆள் என்னமோ பிளான் பண்ணா நீ டேக்கிள் பண்ணிட்ட, ஆனா எனக்கு பிளான்லாம் பண்ண தேவையில்லை, யோசிச்சாலே போதும். எப்படியும் நமக்கு ஓகே தான் சொல்ல போறாளுங்க, அதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு? அதுவா? பேசிக்கலி பொண்ணுங்களோட ப்ரொடக்டிவிட்டி. ஓ, ஒருவேளை அதனால தான் நமக்கெல்லாம் ஓகே சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாளுங்களோ. என்ன, இன்னும் ஒர்க்குக்கு போகல அவ்வளோதான், மற்றபடி அவன்கிட்ட நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எதையுமே ரொம்ப வெகுளியாக ஜாலியாக எடுத்துக்கிறான், சீரியஸ்னஸ் துளி கூட இல்லை, அப்படியே நேர் ஆப்போசிட் தான். பட் இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் கரெக்டு தான். என்னடா உச்சு கொட்டுறா? எனக்கு தெரிஞ்சு ஆப் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் நினைக்கிறேன் ப்ரோ. பொதுவாகவே யாரு குட்டையை கொள்ளப்படுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். என்னதான் குப்பையை கொட்டினாலும் வலிக்கு விழுக போறது என்னமோ அவளுக்கு தானே மச்சான். உன்லாச்சும் சீரியஸ்னஸ் இல்லைங்கிறதுக்காக வேலைக்கு போகாம இருக்கான், ஆனா இங்க வேலை இருந்தும் சீரியஸ்னஸ் இல்லாம தான் இருக்கான். அப்படியா சொல்ற? எனக்கு ஒரு டவுட்டி, நம்ம எப்படி போயும் போய் இவனுங்களுக்கு ஓகே சொன்னோம், எங்கேயோ மிஸ் ஆயிருக்கும்ல. கரெக்டடி மச்சான், அவளுக்கு முகமே சரியில்லடா, ஒருவேளை வாழை ஆள் மனசை மாத்திருப்பாளோ. பொண்ணுங்க கடல் மாதிரி மச்சான், கடைசி வரைக்கும் அவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது, ஆனா பசங்க அந்த கடலோட கரை மாதிரி மச்சான். என்னதான் நம்மள டச் பண்ணிட்டு தூரமா போனாலும் கடல் அல்லையா நம்ம கிட்ட வந்துதான் ஆகுது. மூழ்கிட மாட்டோம்ல? மூழ்கினாதாண்டா காதல். சரி, எப்படி பார்த்தாலும் இவனுங்களை விட்டா நமக்கு நல்ல இழுச்சம் வாங்கி கிடைக்க மாட்டான். அதுதான் நானும் சொல்றேன், இவனுங்களை இப்படியே கடைசி வரை வச்சுக்கணும், கொஞ்சம் ஏமாந்தோம் நம்மள உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க. ரைட், அல வருது அல வருது, வரட்டும் வரட்டும், சுனாமியா சரி, ஒரு ஸ்விம்மிங் போடுவோம். இவங்க விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமாமே, ஏன் கிட்ட சொல்லல? தெரியும் தான், சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. சரி, அதெல்லாம் விடுங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம், சேர்ந்துங்க வெளியே போலாமா? அச்சான், அதுதான் சுனாமி இல்ல. என்ன சுனாமி? அது ஒன்னும் இல்ல, நம்ம பீச்சுக்கு போலான்றதான் சொல்லுது. ஆமா பாப்பா, பாப்பாவா? இன்னும் என்னலாம் கேட்க போறோம். அடியாதான் ஏமாந்துட்டீங்க, வா பாப்பா நம்மளும் போலாம்.
சொல்லுமா? என்னடி மத்திய இடத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறேன். அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? அதுக்குதான் சொன்னேன் இங்க இருந்து வேலைக்கு போன்னு. சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. மா, சொல்ல வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லுமா, அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசிட்டு இருப்ப. அதாண்டி வினித்து உன்ன பொண்ணு பாக்க வராரு. அவங்க நேர்ல பாக்க வராங்களாம். அவங்க திடீர்னு வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அப்பாக்கும் சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க வெளிநாட்டுல இருக்காங்களாம். அவங்களுக்கு நம்ம வீடு செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அப்பா வந்து வீடு கிளீனிங் பண்றதுக்கு ஆளுங்களை வர வச்சிட்டாங்க. நீ கிளம்பி வந்துரு. மா, என்னங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இப்படி தொல்லை குடுக்குறீங்க? மா, வந்து பேசுவா. கேக்குதா? ஹலோ, நேர்ல பேசிக்கலாம். ஐயோ மா, அது வந்து புகழ். அம்மா கால் பண்ணிருந்தாங்கடா. கேட்டேன் சொன்னியா? ஏய், சொல்றத கேளுடா. சரி சொல்லு. இதோ 2 டேஸ்ல என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? நாளை கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க. போயிட்டு வா. எப்பயும் வீக்கெண்ட் ஆனா அம்மா பார்க்க போறதானே? ஏன்டா பொண்ணு பார்க்க வரங்கன்னு சொல்லிட்டு கூலா போயிட்டு வான்னு சொல்ற? என்னடி, நீதானே லவ்ல இருக்கிற த்ரில் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னேன். இதெல்லாம் தான் த்ரில். போயிட்டு வா. அதுக்குன்னு இப்படியா சொல்லுவ? போதும் அண்டியாடா அந்தி மாதிரி. இது நல்லா இருக்குல்ல? ஷுவரா? அம்மா ப்ளீஸ் மா, 1 hour சுத்திக்கிட்டு இருக்கோம், எடுத்துரு ப்ளீஸ். கிளைன் மீட்டிங் போறதுடா, பாக்கும்போது தனியா நல்லா தெரியணும்ல. சத்தியமா தனியா தெரியவ? பிலீவ் மீ, எடுத்துக்கோ. சத்தியமா தெரியவ? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஷுவரா? ஷுவர். நீ இந்த கொடுத்தா இருக்கும். அவசியமும் இல்ல. பேசுற கடைசியா கேக்குறேன், நான் சொன்னது கேப்பியே மாட்டியா? கடைசியா நானும் சொல்றேன், முடியாது. என்னப்பா உன்ன நம்பி வந்தேன் பாரு. தேங்க்ஸ், பை. ஏய் ஏய், இவ என்னடா இப்படி கோச்சிட்டு போறா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் மச்சான், கோவப்பட்டு அவ பாட்டு போய்கிட்டே இருக்கா. நீ எதுவும் தப்பன்ல? நான் எதுவுமே பண்ணல மச்சான். விட்டுரு. நம்மளாம் ஆரம்பத்துல இவங்க சொல்றதை கேட்டோம், கடைசி வரைக்கும் இவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்கற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் சுயமா நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கவே முடியாது.
விடு பாத்திரம். சரி நீ காடை கொடு, நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன். போலாமா? என்ன கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணு. ஏன் ட்ராப் பண்ணுனா ட்ராப் பண்ணு. இப்போ நீ எதுக்கு முஞ்சி தூக்கி வச்சிருக்க? மனசு சரியில்லை, ஸோ ப்ளீஸ் ட்ராப் பண்ணுறியா? இது மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சார் நான் போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன்டா. போயிட்டு சரி. ஓகே சார், பார்த்து போயிட்டு பை. நீ ஏன் கேட்டி முடிக்கிற? இப்பையும் அதான் சொல்கிறேன், அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாத. பெண் புத்தி பின் புத்தின்னு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால் ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். அது அப்புறமா அவளே ஃபீல் பண்ணுவாள். ஏ குஞ்சம்மா, என்ன என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எதுக்கு மூஞ்சி முக்கோண மாதிரி போகுது உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, விடு. என்ன சொல்லு, சொல்லுடி. நீ விளையாட்டுக்கு தான் சொன்ன. என்ன விளையாட்டுக்கு சொன்னேன்? ஒன்றும் புரியல எனக்கு. நீ கடையில் பிரபுட்டு சொன்னது. என்ன பிரபாட்ட என்ன சொன்ன? ஏய், அவன்கிட்டேருந்து அதை கேட்குறப்போ ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரியும், நீ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பேன்னு. நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, நான் உண்மையாக தான் சொன்னேன். என்ன குஞ்சம்மா, நீயே யோசிச்சு பாரு. ஒருத்தவங்க சும்மா தொட்டத்துக்கெலாம் கோவப்பட்டு அப்புறம் அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் ஓ நம்ம கோவப்பட்டால் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுருவான்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் நல்லதாக இருக்காது, அதனால தான் சொன்னேன். ஓ, அப்போது சொந்தமாக யோசிக்க முடியாதுன்னு சொன்னது? ஆமாம், எப்போ இன்னொருத்தவங்க கோவத்துக்கு பயந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பயே நம்ம சொந்தமாக யோசிக்க முடியாதுல்ல. அவங்க சொல்கிறது தான் கடைசி வரைக்கும் கேட்கணும். அதை சரி விடு, அதெல்லாம் மூளை இருக்கிறவங்க யோசிக்கணும். நமக்கு தான் மூளை குட்டையாக வந்துட்டு. ஏய், இப்போ என்ன? நான் உங்கேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏ, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ கோவப்படுற நீ? சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? லவ் பண்ணுற பொண்ணோட பேச்சு கேட்டால் என்னை குறைஞ்சி போயிடுவீங்களா? இப்போ நான் அப்படி சொல்லலை, கோவத்தில் கேட்க வேணான்னு தான் நான் சொன்னேன். சரி, அதுக்காக கோவம் தானே, இறங்கி போக மாட்டிங்களா? கீர்த்தி கோவத்தில் இறங்கி போகலாம், கன்சோல் பண்ணுறதுக்கு சாரி கூட கேட்கலாம், ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது கீர்த்தி. அப்போ சார் யார் சொன்னால் கேட்பீங்க? ஹே ஹே, தப்பு பண்ணால் சாரி கேட்கலாம், தப்பே பண்ணாமல் நாங்கள் எதுக்கு சாரி கேட்கணும்? நீ தப்பு பண்ணாமல் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இல்லைம்மா, நீ முட்டாள் இல்லை, உன்னை லவ் பண்ணிட்டேன்ல, நான் தான் முட்டாள். முட்டாள் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு முட்டாள் லவ் பண்ணிகிட்டு இருக்க? விட்டு போக வேண்டியதானே. பயமுறுத்துறமா லவ் பண்ணா யாரா இருந்தாலும் விட்டு போகதான் செய்வாங்க. லவ்ல கிஸ் பண்ணும் போது இனிக்குது, இதெல்லாம் நடக்கும்போது கசக்குதா? ஆம்பளை புத்திய காட்டிட்டல நீ. என்ன என்ன ஆம்பளை புத்தி? என்ன பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க? பைக்ல வரும்போது மொத்தமா பொன் புத்தி பின் புத்தின்னு சொன்னீல, அதே மாதிரிதான் இதுவும். அப்ப கூட தோன்றதுதான் சொன்னேன், ஆனா இப்ப எனக்கு ஒன்னு பார்த்து சொல்லணும்னு தோணுது. பேசுவ, நீ ஏன் பேச மாட்ட? நல்ல வேலை, நம்ம பத்தி வீட்டில் நான் எதுவும் சொல்ல. ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்தா மட்டும் கசக்குது, விட்டு போயிடலாம் தோணுதுல்ல. இங்க பாரு, நான் அதை அப்படி மீன் பண்ணி சொல்லல. பேசாத, நான் நிறைய யோசிக்கணும். வந்ததுலேருந்தே நம்ம பேசுறது தப்பாகவே போய்கிட்டு இருக்கு. நீ போய் தூங்கு, எதாக இருந்தாலும் காலையில் பேச. நாளைக்கு முடிஞ்ச பேசுவோம். ஏய், நாளைக்கு ஒன்றும் பார்க்க தேவையில்ல, கிளம்படி. உனக்கு அவ்வளோ ஈகோ இல்லை? ஆமாம் நீ, அவ்வளோ ஈகோ தான். என்னன்றப்போ சொன்னதுக்கும் செஞ்ச தப்புக்கும் சாரியே கேட்கல நீ? ஏய், தப்பு செஞ்சா சாரி கேட்கலாம், தப்பு பேசியாமல் சாரி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத. ஏய், கிளம்படி.